அன்னைக்கு என்ன சொன்னே இடத்தை காலி பண்ண இன்னைக்கு உங்க எல்லாரையும் காலி பண்ண வந்திருக்கேன் அவசரப்படாத இன்ஸ்பெக்டர் கடைய காலி பண்ண கூடாதுன்னு ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன் யோ ஆர்டர் எடுத்து காட்டையா புரிஞ்சதா இன்ஸ்பெக்டர் நாங்கதான் சட்டம் தெரிஞ்சவங்க அடச்சி சட்டம் தெரிஞ்ச மூஞ்சே பாரு இதுவா ஸ்டே ஆர்டர் இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா நீங்களே படிங்களா சட்டத்தை நீ மதித்தால் சட்டம் உன்னை மதிக்கும் யோ வக்கீல் நம்மள ஏமாத்திட்டாயா சப் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் வேன்ல ஏத்தி கடைக்கு செல்வீங்க டாபிடேஜே அடடே வாங்க சார் நம்ம சார் நேத்து ராத்திரி ஒரு வீட்டு வந்தீங்களே கண்ணாடி விட்டு போட்டீங்களே கொஞ்சம் ஓவரா சார் சார் கடைக்கு செல்வீங்க ஆர்டர் கொடுத்துட்டேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்ஸ்பெக்டர் இது மேலட்டு சமாச்சாரம் புரியல என்ன மாதிரி மேலட்டுல மோதாதேன்னு சொல்றாரு ஆமா போலீஸ் நாயோட விளையாடு போலீஸ்ல செந்துட்டியா யூ ராஸ்கல் சார் கலெக்டர் மேடம் வந்திருக்காங்க என்ன ஏசி எல்லாரும் சாராயத்துக்கு தான் மயங்குவாங்க நீங்க சாராயக்காரன் பணத்துக்கே மயங்கிட்டீங்களா You're in service? Yes, madam. Well done. Thank you. Niya, college le da porkiya irundha. Ippa rowdyave maritiya? Idella un vela dana? Appadi illa solladhinga. Ivar punidhamana vela paakkuraar. Ivarala 10 kudumbanga polaikudhu. Shut up. Yerkalave inga weight pathi ungalku theriyum. Aama ma. Arasangame ivar pocketla. Veena modadhinga. Idukkella bayandirundha? Na inda velaiku vandirukave maaten. Start. கடை அடிச்சிடுவியா கைய கால எடுத்துருவேன் இறட கிழ ஒட்டட குச்சி மறந்துகிட்டு புல்டோசர் ஓட்ட அங்கிள் அந்த கலெக்டர் நம்பர் சாராய கடைய புல்டோசர் வச்சு இடிச்சு நாசம் பண்ணிட்டா என்ன உளறு அண்ணே ஏன் ரெண்டு கண்ணால பார்த்தண்ணே மத்தவங்க எல்லாம் காதாலையா பாப்பாங்க சும்மா குடிச்சிட்டு உளறாத யோ குடிக்கிறது நீ உளறது நானா யோ பி கிட்ட சொல்லி கலெக்டருக்கு போன் பண்ணி உடனே என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லு சரிண்ணே அட நம்ம ஆளே அனந்தமூர்த்தி அனந்தமூர்த்தி எப்பரா இருக்க என்னடா பாட்டிலே நான் காலையில பாக்கெட்ல அடிச்சேன் நீங்க ஃபாரின் அடிக்கிறீங்க மந்திரினால கிரேட்டா தாண்டா இருக்கீங்க அசத்திட்டேடா என்ன இது மந்திரிய போய் வாடா போடான்னு பேசிக்கிட்டு மரியாதை வேண்டாம் அவ என்னோட கிளாஸ்மேட் நானும் தான் கிளாஸ்மேட் வாடா போடான்னு நான் பேசுறேன் நீ அடிக்கிறது இல்ல நான் படிக்கிறது இல்ல அழுது மூத்து என் சோழ கதைய கேட்டியா கதை எழுதி என் கதை கதெல்லாம் போச்சு என் பொண்டாட்டி என் பேனாவிலேயே தினமும் என்ன அடிக்கிறா அழுதமூர்த்தி நான் இனிமே அந்த பேய போய் பார்க்க போதில்லை நான் இங்கே இருந்துடுறேன்
நீ ஒண்ணும் கவலைப்படாத இனிமே இங்கேயே இருந்துரு ஊத்தே அர்ச்சனா இன்னைக்கு காலையில சாராய கடை காலி பண்றதுக்காக நீ செஞ்ச துணிச்சலான செயலை பார்த்து இந்த ஊரே பெருமையா பேசிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா உன்னை பெத்த பலனை இன்னைக்கு நான் அடைஞ்சிட்டேம்மா உன் வாயால நீ என்ன பாராட்டுறியம்மா அத கேக்குறதுக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும் இந்த அரிசி இல்லையே போராடமே தான் சொன்னீங்க இப்போ அதான் சொல்றீங்க ஏய் இருந்தா குடுக்க மாட்டோமா வெச்சிட்டு வஞ்சனையா பண்றோம் போய் யாருக்கு தெரியும் 10 கிலோ மைதா குடியா ஆடாடா மைதாவும் இல்லையே தள்ளுங்க வணக்கம் வணக்கம் நான் போன்ல சொன்ன சரக்கெல்லாம் ஏர்பாடு பண்ணியா ரெடியா இருக்கு அப்ப இந்த ரேஷன் கார்டுக்கெல்லாம் பில் போட்டு வச்சிருக்கேன் நீங்க உள்ள போங்க எப்ப கேட்டாலும் ஸ்டாக் இல்ல ஸ்டாக் இல்லங்கறான் என்ன ரேஷன் கடையா 20 மூட்ட அரிசி 15 மூட்ட மைதா 5 மூட்ட ரவை எல்லாம் ரெடியா இருக்கு யோ அந்த முக்கியமான சக்கரை என்னாச்சியா இருக்கு 5 மூட்ட யாருக்குமே கொடுக்கல முதலாளி அந்த டிவி முதலாளி யாரடா முதலாளி எங்க வரி பணத்தை சம்பளமா வாங்குற உங்களுக்கு நாங்க எல்லாம் முதலாளி உங்களை எல்லாம் எந்த அரசாங்கம் வந்தாலும் திருத்தவே முடியாது விடு இத போய் பெருசு படுத்துக்கினே உனக்கு என்ன வேணுமோ கொடுத்துறேன் விடு உங்களை எல்லாம் தட்டி கேக்க ஆள் இல்லாம போச்சுடா வழி விடுங்கம்மா கரெக்ட்டா வராங்க தள்ளுங்க நேத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு நீங்க பேசிட்டீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் கேக்குறேன் வணக்கம் வணக்கம் கலெக்டர்ம்மா மிஸ்டர் அங்கே நில்லுங்க உன்ன மாதிரி ஹோட்டல் முதலாளிங்க எல்லாம் இந்த மாதிரி டூப்ளிகேட் ரேஷன் கார்டு தயார் பண்ணி இங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்து போனா மக்களோட நிலைமை என்ன ஆகுறது இதுக்கெல்லாம் காரணம் உன்ன மாதிரி ஒரு சிலர் செய்யற தவறாலதா அரசாங்கத்துக்கே கெட்ட பேர் வருது இல்லம்மா அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனி மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பிஏ பிரிப்பேர் எ சஸ்பெண்ட் ஆர்டர் இத பாருங்க இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரடியா என்கிட்ட வந்து சொல்லுங்க உடனே நடவடிக்கை எடுக்கறேன் இந்த மாதிரி எல்லா ஒரு கலெக்டர் இருந்தா நம்ம கஷ்டமெல்லாம் தீந்து போயிடும் புண்ணியவதி நல்லா இருக்கணும் டாக்டர் ரச்சனாவின் சாதனை ரேஷன் கடையில் திடீர் சோதனை பாத்தீங்களா எல்லா பேப்பரையும் கலெக்டர் அர்ச்சனா ஆபீஸ்ல நீ எல்லா பேப்பர்காரங்களும் அர்ச்சனா சுலோகம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க போற போக்க பார்த்தா கட்சியே இல்லாம அர்ச்சனா ஆட்சிக்கு வந்துருவா போல இருக்கு ஏன்டா அடிச்சுக்கிறீங்க இவ்வளவு நாள் நீங்க இருந்தீங்க கொஞ்ச நாள் அர்ச்சனா இருக்கட்டும் ஏய் அவளை பத்தி உனக்கு தெரியாதடா அவ மகா ராங்கி பிடிச்சவன் கரெக்ட் நீங்க ஆளுங்கட்சியா இருந்தாலும் திருந்த போறது இல்ல எதிர்கட்சியா இருந்தாலும் திருந்த போறது இல்ல அர்ச்சனா பேர் வாங்கட்டுமே அர்ச்சனா 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 இப்ப என்ன நாம யாரு அவளுக்கு தெரியணும் அவ்வளவுதானே தெரிய வச்சிருவோம் கலெக்டர் விடுதாங்க அம்மா பேசுறேன் என்ன மணி விளையாடிட்டு கூட அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஹலோ அர்ச்சனா ஸ்பீக்கிங் நான் பிஏ பேசுறேன் மேடம் உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க வாட் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்க்கு டைரக்டரா போட்டுருக்காங்க அப்படியா ஓகே என்னம்மா என்னாச்சு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்க்கு என்ன டைரக்டரா மாத்திருக்கார அமைச்சர் யாருமா அந்த அமைச்சர் மிஸ்டர் ஆனந்த மூர்த்தி முன்னாடியே முதியோர் இல்லம் அல்லது அநாத ஆசிரமம் கட்டிடத்தை கட்டிடுவோம் பின்னாடியே கஞ்சா பயிர் எடுக்கட்டும் கவர்மெண்ட் தெரிஞ்சா என்ன ஆகுது ஒண்ணு ஆகுது நான் சேரட் எதுக்கா இருக்கேன் அப்படியே ஏதாவது வந்தா கூட நம்ம தோட்டத்துக்குள்ள பூந்து அத்தி மீறி அவங்க கஞ்சா பயிரிடாங்க திருப்பி விட்டுருவோம் ஒண்ணு ஆகாது ஃபுல் ஷேர் தரேன் இருக்காங்க வருஷத்துக்கு 50 லட்சம் கிடைக்கும் நல்ல சான்ஸ் யோசிக்காதீங்க ஓகே சொல்லுங்க அவர் வந்திருக்காரு கனக சபாபதி நீங்க பார்த்து வணக்கம் சொல்லுங்க போறோம் கனக சபாபதி வணக்கம் ஐயா வணக்கம் சரி நான் பாத்துக்கிறேன் கனக சிவாவதி நீங்க பாப்பாவை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போங்க நான் அரை மணி நேரத்துல வந்துடுறேன் சரிங்க அப்பா நீ தூங்கிடாத சோஷியல் வெல்ஃபேர் டைரக்டர் அர்ச்சனா வந்திருக்கேன் சொல்லுங்க உட்காருங்கம்மா எல்லாம் நன்றி விசுவாசம் தாயா வணக்கம் ஐயா சோஷியல் வெல்ஃபேர் டைரக்டர் அர்ச்சனா வந்திருக்காங்க வர சொல்லு கொஞ்சம் இருப்பா அண்ணே உங்க பிறந்த நாள் விழாவுக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொன்னவங்களே இவ்வளவு சீக்கிரம் வர சொல்றீங்க அந்த அம்மாவை உட்கார சொல்லாத கொஞ்ச நேரம் நிக்க சொல்லு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு சரிங்கய்யா ம்
நல்ல வேலை பண்ணீங்க அந்த திமிர் முடிச்சவளோ கொண்டு வந்து உங்க கண்ட்ரோல்ல வச்சிட்டீங்க அவர் எங்க வச்சாரு நாங்க எல்லாம் வைக்க வச்சோம் இங்க ஏதாவது பண்ணானா அவள தண்ணி இல்லாத காட்டுக்கே மாத்திடுவோம் இல்லன்னே ஐயா அந்த அம்மா ஒரு நிமிஷம் உங்களை பாத்துட்டு போயிராங்களா சரி வர சொல்லுப்பா நீங்க சொன்னா நான் செய்யாமலா இருப்பேன் பணக்கம் சார் வாமா அண்ணா நீங்க அந்த 48வது வட்டத்துல பேசும்போது அங்க இருந்த பொம்பளைங்க எல்லாம் எழுந்திருச்சு அடிச்சாங்க பாருங்க எதை கையத்தையா பின்ன தட்ட மாட்டாங்களா அண்ணன் தாய் குலத்துக்காக எவ்வளவு ரத்தம் சிந்திருக்காரு கொஞ்சமா நஞ்சமா நம்ம ரெண்டு பேர் ஏற்பாட்டுல எத்தனை பொண்ணுங்களை முன்னுக்கு கொண்டு வந்திருக்காரு அந்த நன்றி விசுவாசம் தான் ஐயா அண்ணா நாங்க போயிட்டு வரோம் அம்மா ஐஏஎஸ் பாத்தீங்களா அண்ணனுக்கும் எங்களுக்கும் எவ்வளவு நெருக்கம்னு அண்ணனுக்கு ஆல் இன் ஆல் நாங்க தான் ஷட் அப் ஐம் சாரி சார் என்ன சொல்றாங்க ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க ஓஹோ வட்டா என்னமா ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன்னு கோவமா உங்க உடம்புல கவரிமான் ரத்தம் ஓடுது காக்க வைக்கிறது உங்களுக்கு பிடிக்காது உட்காருங்க பரவாயில்ல இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணேன் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் இந்த பர்மா கலெக்டரா இருக்கும்போது எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருந்தது இப்போ நீங்க என் கண்ட்ரோல்ல இருக்கீங்க அத கொஞ்சம் மனசுல வச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துங்க இட்ஸ் ஆல் ரைட் தேங்க் யூ மிஸ்டர் சபேஷ் இனிமே கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பூரா மதன் எலக்ட்ரானிக்ஸ் தான் அமைச்சர் கையெழுத்து போட்டுவாரு நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஏன் போயிட்டு வரட்டுமா இத உள்ள ஒன்று வச்சுட்டு அம்மா சோசியல் வெல்ஃபேர் டைரக்டர் நீங்க வந்த அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தனி மரியாதை உங்க மாதிரி சுறுசுறுப்பும் திறமை உள்ள 4 ஆபீசர் என் கையில இருந்தா போறோம் நம்ம டிபார்ட்மெண்ட்டை பத்தி சிஎம் கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவேன் என்ன எதுக்காக வர சொன்னீங்க சார் ஒண்ணு இல்லம்மா இது மேலிடத்து கெடுபிடி உங்க ஹெல்ப் கொஞ்சம் தேவை ஏமா நம்ம டிபார்ட்மெண்ட்ல இந்த பின்தங்கிய கிராமங்களுக்கு இலவச டிவி வழங்குற ஒரு திட்டம் இருக்குல்ல இருக்கு சார் அதுக்கான சில கம்பெனிகள்ல இருந்து ஒவ்வொரு டிவியை என்ன விலைக்கு கொடுக்க முடியும்னு கொட்டேஷன் வந்திருக்கு இன்னைக்கு தான் முடிவு பண்ணி ஆர்டர்ஸ் போட போறேன் அதுல இந்த மதன் எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது பண்ணிருக்கு சார் அப்ப அவங்களுக்கு ஆர்டர் போட்டுருங்க சார் அவங்க கொட்டேஷன் மத்தவங்களை விட அதிகமா இருக்கு ஆனா கவர்மெண்ட் தயாரிக்கிற டிவியோட கொட்டேஷன் ரொம்ப குறைவா இருக்கு சார் இருக்கட்டுமாமா தரன் ஒண்ணு இருக்குல்ல கவர்மெண்ட் கம்பெனில ஆர்டர் கொடுத்தா 1000 டிவி செய்ய 5 வருஷம் ஆகும் இதெல்லாம் நடக்கிற விஷயமா சிஎம் வேற அடுத்த வாரம் டூர் போறாரு ஒவ்வொரு கிராமத்திலயும் கட்டாயம் டிவி இருக்கணும்னு விரும்புறாரு மா சிஎம் இஸ் வெரி மச் இன்ட்ரஸ்டட் அதனால தான் சொல்றேன் என்னதான் அவசரமா இருந்தாலும் அது எனக்கு நியாயமா படல சார் ஹலோ அண்ணா வணக்கண்ணே நான் தானே பேசுறேன் அப்படியாண்ணே மதன் எலக்ட்ரானிக்ஸ் தானே ஆகட்டுண்ணே அவங்களே போட்டுருவோண்ணே சரிண்ணே பாத்தீங்களாமா சிஎம்ஏ கூப்பிட்டு சொல்லிட்டாரு அவங்களுக்கு போட சொல்லி சார் அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீ ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா சிஎம்ஏ கூப்பிட்டு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன் நீங்க போடுங்க நமது சிறைச்சாலையில் நடக்கும் இந்த காந்தி ஜெயந்தி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இப்போது அமைச்சர் அவர்கள் தன் சொந்த செலவில் உங்களுக்கெல்லாம் இனிப்பு வழங்குவார்கள் எல்லாரும் சிஎம் டூர் போற எல்லா கிராமங்களுக்கு டிவி ஏற்பாடு பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன் சார் இந்தாங்க மதன் எலக்ட்ரானிக்ஸ்
What is this? Government company ka order kudukka sonna or private company ku kuduthirkeenga yara kettu order kuduthinga unga manasula enna nenachittirkeenga sir neenga what are you trying to say unga ishtam edha pandringa appo naangala ellarku badhu sollalam iru sir amateur da and tv company naan dama tv vaanga sonna private company la vaanga sonna sarkar company la vaanga sonna adha tharam illaya enna sollum bodhu sariya ketirukkanum vela illa akkara irukkanum enna ma ungalku kora vacho மக்கள் வரி பணத்துல உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறோம் கார் கொடுக்கறோம் வீடு கொடுக்கறோம் வேற என்ன கொடுக்கறோம் நாளைக்கு சட்டசபையில எதிர்க்கட்சிக்காரங்க சர்க்கார் டிவி ஏன் வாங்கல பிரைவேட் கமல்ல ஏன் வாங்குனீங்க கேட்டா யார் பதில் சொல்றது நீங்களா இல்ல நான் இந்த மாதிரி பண்ணதுக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணிரலாம் யூ ஆர் சோ இரஸ்பான்சிபிள் சார் அவங்க சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் சரி சரி முதல் முறையா தப்பு பண்ணிருக்காங்க மறுபடியும் இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துங்க நாளைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பா நடக்க போற விழாவையாவது ஒழுங்கா நடத்துங்க பொறுப்பு போற உங்க கிட்ட தான் கொடுத்திருக்கே இந்த திரையா மந்திரி கோவரம் நடந்துங்க அமைச்சர் ஆனந்தமூர்த்தி அமைச்சர் ஆனந்தமூர்த்தி ஏழை பங்காளன் எதுக்கு நாங்க யாருங்கறத மறந்துட்டீங்களா இது ஒண்ணு கட்சி கூட்டம் கிடையாது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் கவர்ன் வந்த நாங்க தானே ஷட் அப் இது ஆபீஷியல்ஸ் உட்கார வேண்டிய இடம் கெட் அப் என்னன்னே இது அத நீங்க சொல்லுங்க சரி இவங்க யாராத சம்சம்